நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி மீன் வறுவல் செய்கிறதா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் சின்ன ஆனியன், ஜிஞ்சர், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் கூடவே சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கலர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவை அப்படியே எடுத்து மீனுக்கு மசாலாவில் ஃபேஷியல் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டு அப்படியே எண்ணெய் விட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற எங்கள் வீட்டு தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி அதில் மீனை போட்டு மிதக்க விட்டு எடுத்தால் பக்காவாக ரெடி ஆகிடும். அவனை அப்படியே எடுத்து ஒரே கடியாக கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்லாம் சும்மா தட்டி தூக்கிடுச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் மாப்பில் மீன் மட்டும் இல்லாமல் சீ ஃபுட் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.